Hi friends, இன்னைக்கு என்ன சூப்பரான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்? ஓல்டு காயின் ஓல்டு ரூபா நோட்டு என்கிட்ட விற்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவுக்கு கடைசியில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் என்கிட்ட எப்படி காயினை விற்கிறதுங்கிற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்கேன். அதனால் வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என் சேனலில் இருக்கக்கூடிய எல்லா காயின் வீடியோமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து வீடியோக்கள் அப்படின்னு வந்து டைப் பண்ணியிருப்பேன். அது இல்லாமல் பிளேலிஸ்ட் அப்படின்னு வந்து டைப் பண்ணியிருக்கும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா. அந்த லிங்கை கிளிக் பண்ணினா என் சேனலில் காயின்ஸை பற்றி கொடுத்துருக்கிற எல்லா வீடியோஸும் ஒன்று விடாமல் வந்துடும். அந்த வீடியோஸில் இருக்கிற அதிக விலைக்கு போகக்கூடிய காயின்ஸ் ஏதாவது இருக்குதா உங்ககிட்ட அப்படின்னு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோமும் கிட்டத்தட்ட இது வரைக்கும் 100 வீடியோஸ், இதுக்கு மேலே 100 வீடியோஸ் கொடுக்க போகிறோம். ஒரு வீடியோ கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா என் சேனலில் இது வரைக்கும் அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸுமே லைவாகவே இருக்கும். ஓகேங்களா, ஒரு வீடியோ கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அந்த டெலிகிராம் குரூப்பை போய் ஜாயின் பண்ணிங்க, அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான சூப்பரான வீடியோவில் நம்ம எந்த காயினை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி சூப்பரான ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, இந்த காயின் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் ஒரு காயினை இத்தனை வருஷம் தயாரித்தது எந்த காயினுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் இருக்கக்கூடிய எந்த ஒரு காயினையுமே இத்தனை வருஷம் தொடர்ந்து அச்சடிச்சுக்கிட்டே இருக்க மாட்டாங்க ஒரு கவர்மெண்ட். ஓகேங்களா, ஒரு 10 வருஷத்துக்குள்ளே மாற்றிடுவாங்க. ஆனால் 30 வருஷமாக ஒரே காயினை எல்லா கவர்மெண்ட்டும் தயாரிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அது இந்த காயின் மட்டும்தான். ஓகேங்களா, ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸாக இது இருக்கும். ஓகேங்களா, இந்த காயினை பற்றி A to Z ஃபுல் வீடியோ வந்து நீங்கள் கிளியராக பார்த்தாகணும். எதனால் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காயின் வந்து ஒரு 30 வருஷமாக தயாரிச்சிருக்கிறாங்க. 30 வருஷத்தில் வந்து நிறையா காயின் இருக்கும். அந்த 30 வருஷத்தில் சில காயின்ஸ் மட்டும் அதிக விலைக்கு போவோம். ஓகேங்களா, அது எந்தெந்த காயினுங்கிறத கண்டுபிடிக்க தெரியாது. நிறையா பேருக்கு வந்து 100% நான் சொல்கிறேன் கண்டுபிடிக்க தெரியாது. இந்த ஒரே காரணத்தினால எல்லா மக்கள் கையிலுமே இந்த காயின் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு 30 வருஷம் இந்த காயினை அச்சடிக்கிறாங்க அப்படின்னா 100% இந்த காயின் வந்து மக்கள் கையில் இருக்காமல் இருக்க வாய்ப்பே இல்லை. கிட்டத்தட்ட 10 லட்சம் காயினுக்கு மேலே மக்கள் கையில் இருக்குதான் இந்த காயின் வச்சு இது வரைக்கும் தயாரிச்சு. அதனால் எந்த காயின் அதிக ரேட்டுக்கு போகுது அப்படிங்கிற விவரத்தை வந்து கொஞ்சம் பொறுமையாக கவனிங்க. இந்த வீடியோ கொஞ்சம் பெரிய வீடியோ, வீடியோ பெருசுங்கிறதுனால அவசரப்பட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்துறாதீங்க. எந்த வருஷம் காயின் வந்து என்ன ரேட்டுக்கு போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. அதில் எந்த வருஷம் அதிக விலைக்கு போகுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதில் எது நான் கேட்குறேன் அப்படிங்கிறத வந்து பாருங்கள். அந்த வருஷம் காயின் நான் கேட்குற காயின்ஸ்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா 100% வந்து என்கிட்ட நீங்கள் இந்த காயினை விற்றுக்கலாம். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கான சூப்பரான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய காயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 பைசா காயினை பற்றி தான் பார்க்க போகிறோம். 50 பைசாவோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்தியா பைசே அப்படிங்கிறத வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அசோக சின்னம் ரொம்ப சின்னதாக கொடுத்துருப்பாங்க இதில். ஓகேங்களா, அதுக்கு கீழே 50 கொடுத்துருப்பாங்க. ஹிந்தியில் அதே தான் கொடுத்துருப்பாங்க. ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு ஷேப். ஓகேங்களா, இப்போ வந்து பேக் சைடு வந்து பார்த்துக்கலாம். பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இயர் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் சிக்னேச்சர். ஓகேங்களா, பார்லிமெண்ட்டோட சிம்பிள், அதுதான் பார்லிமெண்ட்டோட சிம்பிள். அதுக்கு பின்னாடி இந்தியா மேப். ஓகேங்களா, இந்த காயின் மட்டும் தான் பார்லிமெண்ட்டு இந்தியா மேப்பு சேர்த்து வச்ச ஒரு 50 பைசா காயின். ஓகேங்களா, அதுக்கு மேலே ஹிந்தியில் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க, அப்புறம் இங்கிலீஷில் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, காயினோட டைப் வந்து இது தான். ஓகேங்களா, இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கு வர காயின் வந்து ஒவ்வொரு ரேட்டுக்கு வந்து மாறும். ஆனால் இதுக்கு முன்னாடி இதே 50 பைசாக்கான ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அது வந்து ஒரு சூப்பரான காயினை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை மறக்காமல் போய் நம்ம சேனலில் இருக்குது, பார்த்துக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் வேணால் நான் லிங்க் தரேன். ஓகேங்களா, அந்த வீடியோ மறக்காமல் போய் பாருங்கள். அது என்ன காயின், இதே 50 பைசா காயினுக்கு எதுக்காக ரெண்டு வீடியோ அப்படின்னு கேட்கலாம். ஃபஸ்ட்டு வீடியோ அந்த வீடியோ வந்து எதை பற்றி அப்படின்னா எரர் காயின். ஓகேங்களா, 50 பைசா காயினில் எரர் வந்துச்சு அப்படின்னா அது வந்து நல்ல ரேட்டுக்கு போவோம், 3000 ரூபாய்க்கு மேலே வந்து ரேட்டுக்கு போவோம். ஓகேங்களா, அந்த 3000 ரூபா காயினை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ மறக்காமல் போய் பார்த்துங்க. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வருஷத்தையும் மின்ட் மார்க்கையும் வச்சு இதோட விலை வந்து மாறும். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வந்து ரேட் வந்து என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வருஷம் ஒவ்வொரு காயினும் எப்பப்போ தயாரித்தாங்க என்ன மெட்டல் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காயின் வந்து எப்பயிலேருந்து தயாரிக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1988 2007 வரைக்கும் இந்த காயினை தயாரிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே தயாரிச்சிருக்காங்க, இப்போ பக்கமாக ஒரு 10-20 வருஷம் வரைக்குமே தயாரிச்சிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா 30 வருஷம் ஒரு காயினை தயாரித்த ஒரு பெஸ்ட்டு காயின் அப்படின்னா இந்த காயின் தான். ஓகேங்களா, ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் வந்து ஸ்டீல். ஓகேங்களா, ஸ்டீல் காயின். இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் ரொம்ப நேரம் ஊற போட்டிங்கன்னா துருப்பிடிக்கும். ஓகேங்களா, அந்தமாதிரி காயின். வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 3.79 கிராம் வெயிட்டு. சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 22 mm. ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஷேப். ஓகேங்களா, ரவுண்டு ஷேப்பில் தான் இந்த காயின் இருக்கும். எரர் காயின் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, எரர் காயின் வந்து மறக்காமல் போய் பார்த்துக்குங்க. இந்த 30 வருஷத்தில் நிறையா காயின் வந்து நிறையா ரேட்டுக்கு போகுது. ஓகேங்களா, அதில் வந்து சில காயின்ஸை வந்து இப்போ பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1994. ஓகேங்களா, வருஷம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு பேப்பர் எடுத்து கூட நோட் பண்ணுங்கள். 1994 அதில் தயாரித்த காயின்.
கல்கட்டா மின்ட், ஓகேங்களா, கல்கட்டாவில் தயாரித்த ஒரு காயின் மட்டும் 50 ரூபா ரேட்டுக்கு போவோம். ஒரு காயின் வந்து 50 ரூபா ரேட்டு, ஓகேங்களா, அதை வந்து பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு அதிக விலைக்கு போகக்கூடிய காயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1997, ஓகேங்களா, அந்த வருஷம் காயின் வந்து பார்த்தீங்கன்னா கல்கட்டா மின்ட்டு ஹைதராபாத் மின்ட்டு, ஓகேங்களா, 2 வருஷம் தயாரிச்சிருக்காங்க அந்த காயினை. கல்கட்டா மின்ட்டாக இருந்தால் 150 ரூபாய்க்கு போவோம், ஓகேங்களா, ஹைதராபாத் மின்ட்டாக இருந்தால் 150 ரூபாய்க்கு போவோம், ஓகேங்களா. இதெல்லாம் ஒரிஜினல் மார்க்கெட் ப்ரைஸு. தமிழ்நாட்டில் எந்த டீலராக இருந்தாலும் இந்த ரேட்டுக்கு நீங்கள் வந்து சொல்லியே சொல்லலாம். இந்த சேனலில் இப்படி சொல்லியிருக்காங்க இந்த ரேட்டுன்னு நீங்கள் சொல்லியே சொல்லலாம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான ரேட்டு, 150 ரூபா ரேட்டுக்கு வந்து அவங்க வாங்கிக்குவாங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1998, 99, 2000, 2001 காயினுக்கு வந்து வேல்யூவே கிடையாது, ஓகேங்களா, சாதாரண காயின். அந்த வருஷம் காயின்லாம் ஒரு காயின் கூட சேல்ஸ் ஆகாது. அந்த வருஷம் காயின் சேர்த்து கொண்டுட்டு போயிட்டு இந்த ரேட்டுக்கு எடுத்துங்க அப்படின்னா எடுத்துக்க மாட்டாங்க, அப்படியே அது பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு 2003 பாம்பே மின்ட், ஓகேங்களா, 2003 பாம்பே மின்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா 25 ரூபா ரேட்டு, ஓகேங்களா. ஒவ்வொரு ரேட்டையுமே நான் சொல்லிடுறேன், ஓகேங்களா, அதிக விலைக்கு போகட்டும் கம்மி விலைக்கு போகட்டும் அது வந்து முக்கியம் இல்லை, அந்தந்த வருஷம் என்னென்ன ரேட்டுக்கு போகுதுன்னு தெரிஞ்சுக்கிங்க. 2007 இந்த காயின் வச்சுருந்தீங்கனாலும் 25 ரூபா, அது நொரிடா மின்ட், ஓகேங்களா, நொரிடா மின்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா மட்டும் 25 ரூபாய்க்கு வந்து ரேட்டுக்கு போகுது 2007, ஓகேங்களா. இப்போ பக்கமாக தயாரித்த காயின் தான், லட்சக்கணக்கில் தயாரித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர்லாம் 100-200 காயின் கூட வச்சுருப்பீங்க, அதுவும் இந்த மல்லிகை கடை வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி 50 பைசா காயின்லாம் ஏகப்பட்டது வச்சுருக்காங்க, நானே பார்த்துருக்கேன். அவங்ககிட்டலாம் நான் இந்த வீடியோஸை பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொல்கிற வருஷம் இருந்துச்சுன்னா எனக்கு அனுப்புங்க, ஓகேங்களா. நிறையா மல்லிகை கடையில் வந்து 50 பைசா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லாஸ்ட்டு ஒரு 2 வருஷமாக தான் செல்லாதுன்னு சொன்னாங்க, அதனால் இன்னமுமே நிறையா கையில் இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா ஒரு 100-150 ரூபா ரேஞ்சுக்கு அப்படின்னு வச்சிங்களேன், ஒரு மல்லிகடையில் ஒரு 1000 காயின் வச்சுருங்க அப்படின்னா அது என்ன ரேட் போகுது, ஓகேங்களா. இதுக்காக தான் நான் கம்மி ரேட்னாலும் ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து நான் சொல்கிறேன், ஓகேங்களா. மார்க்கெட்டில் இந்த ப்ரைஸுக்கு வந்து எடுத்துக்கிறாங்க, நீங்கள் வந்து 100% சேல் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஒரு சில வருஷம் பார்க்கலாம். 1988, ஓகேங்களா, இந்த வருஷத்தில் தயாரிக்க கொடுக்காயின்னு கல்கட்டா மட்டும், ஓகேங்களா, நிறைய வருஷத்தில் தயாரிச்சிருக்காங்க, நிறைய மின்ட்டில் தயாரிச்சிருக்காங்க, ஆனால் கல்கட்டா மின்ட்டு மட்டும் இருந்துச்சுன்னா 150 ரூபாய்க்கு எடுத்துக்குவாங்க, ஓகேங்களா. கல்கட்டா மின்ட்டு வந்து 150 ரூபாய்க்கு போகுது. பார்த்தீங்கன்னா 1990 வேல்யூ கிடையாது, 1991 வேல்யூவே கிடையாது. 1992 அந்த வருஷம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா மின்ட் இருக்குது அதுலேயும். பார்த்தீங்கன்னா பாம்பே, கல்கட்டா, ஹைதராபாத், நொரிடா, 4 மின்ட் தயாரிச்சிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கல்கட்டா மின்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா 100 ரூபாய்க்கு எடுத்துக்குவாங்க, ஓகேங்களா. 1992 வருஷம் நோட் பண்ணிக்கிங்க, மின்ட் மார்க் நோட் பண்ணிக்கிங்க, ஒரு பேப்பரில் எடுத்து கூட எழுந்து வச்சுக்கிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1993 இந்த வருஷத்தில் இருக்கக்கூடிய காயின் வந்து சூப்பர் ரேட்டுக்கு போயிருக்கு, ஓகேங்களா. இந்த காயின் 50 பைசா காயின்லேயே அதிக விலைக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1993 காயின் மட்டும்தான். அந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பேயில் தயாரித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபா ரேட்டுக்கு எடுத்துக்குவாங்க, ஓகேங்களா. பாம்பே காயின் வந்து 500 ரூபா ரேட்டு, அதே 1993 கல்கட்டாவில் தயாரிச்சிருந்தாங்களா 100 ரூபாய்க்கு எடுத்துக்குவாங்க, ஓகேங்களா. 100 ரூபாய்க்கு வந்து போகும் கல்கட்டாவில் தயாரித்த காயின். அதே 1993 ஹைதராபாத், ஓகேங்களா, ஹைதராபாத்தில் தயாரித்தாங்களா 500 ரூபா ரேட்டுக்கு போகுது, ஓகேங்களா. அந்த 1993 காயின் தான் நல்ல ரேட்டுக்கு போகுது. இந்த காயின்ஸ் யாராவது 100 காயின் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதோட ரேட் நினச்சி பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு. அதனால் 1993 காயின்ஸ் இருக்குதான்னு பாருங்கள். அதே வந்து பார்த்தீங்கன்னா நொரிடா மின்ட், ஓகேங்களா, 1993 நொரிடா மின்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த காயின் 5 ரூபாய்க்கு தான் எடுத்துக்குவாங்க, ஓகேங்களா, அது சாதா காயின். அதனால் எந்த வருஷம் எந்த மின்ட் மார்க்குங்கிறத மட்டும் பார்த்துங்க. மின்ட் மார்க்கை பற்றி ஆல்ரெடி வீடியோ கொடுத்துட்டேன், அதையும் மறக்காமல் பார்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 50 பைசா காயினில் இவ்வளோ பெரிய டீட்டெயில் வந்து எந்த ஒரு சேனல்லையுமே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் எல்லா மக்களும் பார்த்திங்கன்னா பணம் சம்பாதிக்கணும், எல்லா மக்களுக்கும் ஒரு நல்ல விஷயம் வந்து போய் சேரணும் அப்படிங்கிற நோக்கம் மட்டும்தான். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா. 50 பைசா காயினில் இன்னமுமே மக்கள் கையில் ஏகப்பட்டது இருக்கும். 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த காயின் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, செல்லாதன்னு அறிவிச்சிருக்காங்க. அப்படின்னா லட்சக்கணக்கில் மக்கள் கையில் இருக்குது, ஆனால் இந்த வருஷ டீட்டெயிலெலாம் தெரியாததுனால தான் இன்னும் வச்சுக்கிட்டு அது வந்து செல்லாது வேஸ்ட்டுன்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஒரு ஏழைங்கிட்ட யாருக்காவது கிடச்சா அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக தான் நான் வீடியோஸ் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காயின் வந்து நீங்கள் வச்சுருங்க அப்படின்னா என்கிட்ட எப்படி செல் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இப்போ பார்க்கலாம். உங்கள்கிட்ட ஓல்டு நோட்டு ஓல்டு காயின் இருந்தால் நானே வாங்கிட்டு அமௌண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதை வாங்கிக்கணும்னா சில கண்டிஷன் இருக்குது, அந்த கண்டிஷன் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கிறேன். அதே இன்ஃபர்மேஷன் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், உங்களோட ஓல்டு நோட்டாக இருந்தாலும் சரி ஓல்டு காயினாக இருந்தாலும் சரி நானே வாங்கிக்குவேன். நெக்ஸ்ட்டு, இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன டைப்பில் ஓல்டு நோட் ஓல்டு காயின் வச்சுருக்கீங்க, ரேர் காயின்ஸ் வச்சுருக்கீங்க, ரேர் நோட் வச்சுருக்கீங்க, இதை பற்றிலாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றிலாம் நான் வீடியோ போடலை அப்படி போடணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
கண்டிப்பாக அந்த கமெண்ட்டை வந்து பார்த்துட்டு நான் வந்து நியூ வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஓல்டு நோட்டு ஓல்டு காயின்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட வந்து இருக்கும், நிறைய பேருக்கு அது வந்து தெரியாமல் இருக்கும். அதனால் நீங்கள் வீடியோ ஷேர் பண்ணுறது மூலிமா அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இதேமாரி எக்கச்சக்கமான வீடியோஸ் உங்களுக்காக காத்திருக்கேன். அதை அந்த வீடியோஸ்லாம் ஃபஸ்ட்டாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கெல்லாம் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க, ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.